திருமணமாகி கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு சந்ததி உருவாகலன்னு வைங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல உருவாகலன்னா பிரச்சனை ஆகாது, ஒரு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டாலும் என்னவாயிரும், அதுவே ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக குடும்பத்தில் உருவெடுக்கும். கணவனுக்கும் அது ஒரு பிரச்சனையாக தெரியும், மனைவிக்கும் அது ஒரு பிரச்சனையாக தெரியும், கணவனுடைய குடும்பத்தாருக்கும் அதுதான் பெரிய பாரதூரமான ஒரு பிரச்சனையாக தெரியும். ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தவங்க மேல பழி போடக்கூடிய வகையில இந்த பிரச்சனையை அணுகுவார்கள். கணவன் என்ன நினைக்குவான், நம்ம மனைவி வந்து குழந்தை பெறுவதற்கு தகுதியற்றவளா இருக்கிறாள், அஞ்சு வருஷம் ஆகிவிட்டது கல்யாணம். ஆரம்பத்தில எல்லாம் பெண்ணு மட்டும்தான் காரணம் நினைச்சாங்க, குழந்தை இல்லைன்னு சொன்னா யாரு தான் காரணம், பெண்கள் தான் அது காரணம், பெண்கள் வந்து அதுக்கு தகுதியானவர்களா இல்ல, அதுக்கு ஒரு பேர் மலடின்னு வைத்து விடுவார்கள். மலடியா இருக்கிற காரணத்தினால என்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி, என் மருமக குழந்தை பெறல என்று சொல்லி அது ஒரு இஷுவாக்கி அவளை டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி பலவிதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்குனா இதுதான் ஒரு காரணமாக்குவாங்க. கணவனுக்கு மவனுக்கு வந்து இன்னொரு திருமணம் பண்றதுக்கு எது காரணமா சொல்லுவாங்க, குழந்தை இல்லைங்கறத ஒரு காரணமா சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வீட்டுக்குள்ள என்னத்தான் சொன்னாலும் சமூகத்துல என்ன பேருந்து கேட்டா இவனுக்கு ஒரு ஆன்மத்தன்மை இல்லைங்கிற மாதிரி தான் சமூகத்துல பேரு. இவன் பொம்பளை மேல பழிய போட்டுருவான், இவனும் இவனுடைய அம்மாவும் சேர்ந்து கொண்டு குழந்தை இல்லாத காரணம் யாரு, என் மனைவிதான், என் மருமக தான் என்று அவர்கள் ஒரு பக்கம் பழிய போட்டுருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளதான் அந்த பழிய போட முடியுமே தவிர வெளி உலகத்துல இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க, அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைன்னா இவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கிறது, இவனுக்கு உடல் ரீதியா ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று அதனுடைய பழிய யார் மேல சுமத்திடுவாங்க, ஆண் மேல சுமத்தி விடுவார்கள். அப்ப இந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதெல்லாம் வேற வகையில தீர்க்க இயலுமா, குழந்தை வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கலதான் தீர்த்துக்கலாம், மன்னிச்சு விடுற மேட்ரா இது, குழந்தை வேணும் மேட்ராதான், இவனுக்கும் குழந்தை வேணும்னு நினைக்கிறான், அவளும் வேணும்னு நினைக்கிறான், அந்த குடும்பத்தாரும் ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறார்கள், குழந்தை இல்ல, இத பேச்சு சால்வ் பண்ண இயலுமா, வேணும்னு அவன் நினைக்கிறாங்களே, வேணும்னா அது கொடுக்கறது அதுக்கு ஒரே வழியா இருக்கும். அப்ப இந்த குழந்தை இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க, இதுதான் இருக்கிற பிரச்சனைகள்லயே தீர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காவது எங்களை பிரிச்சு விடுங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு வைங்க, அது ஒண்ணும் செய்ய முடியாது, பேசி எல்லாம் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த குழந்தையின்மைங்கிற ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அதை வந்து பெரும்பாலானவர்கள் அதனுடைய உண்மை விஷயங்களை விளங்கிக் கொள்வது கிடையாது. குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, குழந்தை இல்லைன்னு பிரச்சனை உள்ளவர்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அதுல வந்து ஒரு ஆயிரத்துல ஒருவருக்கு தான் பிரச்சனை இருக்கும், ஆயிரத்துல 999 பேருக்கு பிரச்சனை இருக்காது. அவனுக்கு இல்லற வாழ்க்கையை பத்தி அவனுக்கும் அவளுக்கும் புரியாத காரணத்தினாலதான் அவங்களுக்கு அது பிரச்சனை ஆகிக்கொண்டிருக்கிறதே தவிர, பெரும்பாலும் உடல் ரீதியாக ஒரு கோளாறு இல்லாதவர்களா இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருக்கும். இவனுக்கும் குறை இல்லாமல் இருக்கலாம், அவளுக்கும் குறை இல்லாமல் இருக்கலாம், எந்த விதமான டெஸ்டுக்கு போனாலும் எல்லாம் நார்மல் சொல்லிருவாங்க, எந்த டெஸ்ட் பெண்ணை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாலும் சரி, ஆணை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல எந்த ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் கரெக்டா தான் இருக்குது என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி கரெக்டா இருக்குன்னு சொன்ன பிறகும் குழந்தை இருக்காது, இப்ப என்ன நினைக்கிறான், அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான், டாக்டர்கிட்ட கொடுங்க வழங்க முடியல வேற டாக்டர்கிட்ட போவோம், இந்த மாதிரியாக வெள்ளாம என்ன இருக்கிறது, இங்கிலீஷ் வைத்தியம் ஒண்ணும் தெரியும் நாட்டு வைத்தியத்துல போவோம், நாட்டு வைத்தியம் ஒண்ணு புரியல நம்ம ஹோமியோபதிக்கு போவோம், இப்படின்னு வகை வகையா பலவிதமான மருத்துவத்தை நாடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன பிரச்சனை, இந்த உடற்கூறு சம்பந்தமான அடிப்படையான சில விஷயங்களை விளங்கி கொண்டார்களே ஆனால் இந்த குழந்தையின்மைங்கிறது பிரச்சனை வந்து சின்ன ஒரு மேட்டர், ஈஸியாக மருத்துவர்கிட்ட போய் அணுகாமலேயே நம்மளே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மேட்டர் தான். இந்த மாதிரி குறைவுடையவர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்படி குறைவுடைய 6000 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுல இருக்கும், மீதி பேரெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையினுடைய சூட்சமத்தை கரெக்டா புரிந்து கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மருத்துவம் செய்யாமலேயே அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான், குழந்தையை கொடுத்துருவான். அதற்கான அமைப்பில் தான் நல்லா இணைஞ்சிருக்கிறான், மனிதர்களை படைத்திருக்கிறான். அப்ப நம்ம இதுல என்ன விளங்கணும், குழந்தை உருவாகுதல்னா எப்படி எப்ப உண்டாகும், அதனுடைய தன்மை என்ன, இதை விளங்கி கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய இதை செஞ்சிருந்து இல்வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும். அது என்ன, இப்ப குழந்தை உருவாகுன்ற எப்படி என்று சொன்னால், பெண்களை பொறுத்த வரைக்கும் மனித இனத்திலையும் செங்குத்தாக நிக்கக்கூடிய இனங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களுக்கு மாத்திரம் மாதவிடாய் வர்றத நீங்க பாக்குறீங்க, ஆடு மாடு கழுதைக்கெல்லாம் வராது,
ஆடு மாடு கழுதை குதிரைகள் எல்லாம் ஊர்ல பெண் இனம் இருக்கு இல்லையா, அவைகளுக்கு எல்லாம் என்ன கிடையாது, மாதவிடாய்ங்கிறது கிடையாது. மனிதன் இந்த சிம்பன்சி குரங்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன இருக்கு, மாதவிடாய் இருக்கிறது. இந்த மாதவிடாய் முதல்ல மாதவிடாய் என்ன, மாதவிடாய் மாதவிடாய்ங்கிறாங்கல்ல, அதுல இருந்து விளங்க வேண்டும். அதுல இருந்து ஆண்களும் விளங்கி வைத்திருக்க வேண்டும், பெண்களும் விளங்கி வைத்திருக்க வேண்டும். விளங்கி வைத்திருந்தார்களே ஆனால் குழந்தையின்மை, நமக்கு குழந்தை இல்லாததுக்கு என்ன காரணம் என்பதை நாமே தெரிந்து கொள்ளலாம். நம்மளே என்ன செய்யலாம், அது மாதிரியான காரணங்களை விளங்கி கொள்ளலாம். என்னன்னு கேட்டா, ஒரு ஒவ்வொரு மாசமும் குழந்தை உருவாவதற்காக வேண்டி பெண்ணிடம் இருந்து ஒரு கருமுட்டை என்ன செய்யும், வெளிப்பட்டு வரும். ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டை என்ன செய்யும், வெளிப்பட்டு வரும். இந்த கருமுட்டைங்கிறது அவங்களுடைய சினை பையில வந்து 3,00,000 சினை முட்டை இருக்குன்னு சொல்றான். ஒவ்வொரு பெண்ணுடைய சினை பையின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த சினை உண்டாகக்கூடிய பையி, அதுல எத்தனை இருக்கும் கேட்டா 3,00,000 இருக்குன்னு சொல்றான். 3,00,000 யூஸ் ஆகுமா, 3,00,000 மாசத்துக்கு ஒண்ணு யூஸ் பண்ணா எத்தனை வயசு கொடுக்கறது, 3,00,000 வழிய ஒரு 30 வருஷம் 15 வயசுல உங்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் வர ஆரம்பிக்குன்னு வைங்களேன், 45 வயசுல நின்று போயிட போகுது. 30 வருஷம் மாசத்துக்கு ஒண்ணு, 3,36,360 மட்டும் தான் செலவாகும். அதான் 3,00,000 சினையில வந்து அவங்களுக்கு செலவாகக்கூடிய எத்தனை தான், வெறுமனே மாசத்துக்கு ஒண்ணுங்கிற கணக்கு எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 முட்டை, அப்புறம் 30 வருஷத்துக்கு 360 முட்டை. 360 வெளியாவதற்காக வேண்டி எத்தனை மடங்கு எல்லாம் வச்சிருக்கான். அல்லாவுடைய வேலை அப்படித்தான். நம்ம எல்லாம் என்ன செய்வோம், ஒரு வண்டிக்கு 4 டயர் போட்டு எடுத்தோம்னா ஒரே ஒரு ஸ்டெப்னி தான் கொடுப்பாங்க, 4க்கு 4 கூட தரமாட்டாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சு 4 டயருக்கு 8 டயர் தருவானா, அப்படி தரமாட்டான். ஆனா அல்லா என்ன செய்யறான், உனக்கு செலவாகிறது 360 தான், வைக்கிறது பறக்க தான் வைக்கிறான், அது செலவே ஆகாது. நூஹ் நபியுடைய வயசு கொடுத்தாலும் செலவாகாது. நூஹ் நபி கொடுத்த மாதிரி 1,000 வருஷத்து ஒரு பொம்பளை கொடுத்தாலும் 1,000 வருஷத்துக்கு எத்தனை செலவாயிரும், 3,00,000 செலவாயிருமா. அப்ப 3,00,000 சினைய ஒரு சினையா வச்சிருக்கான், ஒன்னு ஒண்ணு என்னவாகும், அது முட்டையா உண்டாகும், ஒன்னு முட்டையா உண்டாகும், அதான் சினை முட்டைங்கிறது. அதுல என்ன ஆகும்னு கேட்டா, ஒவ்வொரு மாதமும் அந்த சினையில உள்ள 30 சினை என்ன செய்யும் கேட்டா, அது முட்டையா உருவாவதற்கு தயாராகும். அந்த 30ல 29 தோல்வி அடைஞ்சிடும். ஒரே ஒரு முட்டை மட்டும் என்ன செய்யும், எல்லாத்தையும் மிஞ்சி அது மட்டும் ஒரு கருவை உண்டாக்கி அது மட்டும் கொஞ்சம் பெருசாக என்ன செய்யும், வளரும். இந்த முட்டை வளர்ந்தவுனே அது என்ன செய்யும் கேட்டா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த கருப்பையில இருந்து வெளிப்பட்டு வாசல்ல வந்து கரெக்டா என்ன செய்யும், நிக்கும். அப்ப வாசல்ல நிக்கக்கூடிய நேரத்துல அந்த முட்டை தான் குழந்தையா உருவாக போகுது. அந்த ஒரு முட்டை இருக்கு பாருங்களேன், அதுதான் குழந்தையா உருவாதுங்கிறான். அப்ப இந்த முட்டை குழந்தையா உண்டானா என்ன செய்யறது அப்படிங்கறதுக்காக வேண்டி கருப்பையில என்ன செய்யணும், மாசா மாசம் ஒரு விதமான சேஃப்டி ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இந்த முட்டை வெளியான உடனே கருப்ப பை இருக்குல்ல, அந்த கருப்ப பையில வந்து குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லாம, அதுக்கு கஷ்டம் இல்லாம, உறுத்தல் இல்லாம, பஞ்சு மாதிரி ஒரு சொகுசாது இருக்கணும் என்பதற்காக வேண்டி கற்ப பைய சுத்தி அந்த சுவர்கள் எல்லாம் சில கெமிக்கல் எல்லாம் என்ன செய்யறான், உருவாக்கி இந்த முசு முசுன்னு இருக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளை வந்து கருப்பைய சுத்தி என்ன செய்யறான், எல்லாம் வந்து உண்டாக்கிடுறான். எதுக்காண்டி இந்த குழந்தை ஏன்னு நம்ம நிக்கிறோம்ல, நிக்கிறதுக்கு தான் சேஃப்டி தேவை. ஆடு மாடுலாம் குனிஞ்சாப்புல இருக்குது, அது அப்படி கடந்துக்கிறோம். ஆடு மாட்டினுடைய கற்ப பையில உருவாகிற குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு, இப்படித்தான் நினைக்குது ஆடுலாம். அப்ப தொட்டில் மாதிரி கிடக்காது. நம்மளுடைய குழந்தை எப்படி இருக்கு, இப்படி நிக்குது. நம்ம எல்லாம் செங்குத்தா நிக்கிறோம்ல, அப்ப செங்குத்தா நிக்கல அது தொங்கிவிடும். இப்படி தொட்டில் மாதிரி தொங்க போட்டீங்கன்னா குழந்தைய நீங்க அழுத்த மாட்டிய. அதனால ஆடு மாடுகள்லாம் அந்த சேஃப்டி கருவறையில் என்ன செய்யல, சேஃப்டியான சில ஏற்பாடுகள்லாம் அதுக்கு தேவையற்று போய் விடுகிறது. செங்குத்தா நிக்கும் பொழுது கருப்பை போய் இப்படி நிக்கிறோம்ல, இப்படி இழுத்தாப்புல நிக்கும் போது என்ன செய்யும், குழந்தைய நம்ம உடம்பே அழுத்தும். அது மாதிரி அழுத்தக்கூடிய படைப்பினங்களாக யார் செங்குத்தாக நிக்கிற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் என்ன செய்யணும், அது இறைவன் இருக்கிறாங்க ஆதாரம். ஆடு மாட்டு கொடுக்காம அதுக்கு அந்த அமைப்பே பாதுகாத்துக் கொள்ளும். இவனுக்கு வேற ஒரு செட்டிங் பண்ணணும். மனுஷனை பாதுகாக்கிறத என்ன செய்யணும், அவனை உருவாக்கி வளர்க்கிறதா இருந்தா வேற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் என்பதற்காக வேண்டிதான் அது வந்து ஒரு அறை மாதிரி கற்பப்பை அறை இருக்குல்ல, அந்த சுவருக்கு மேல இன்னொரு சுவர் மாதிரி ஒரு வெள்ளை அடிக்கிற மாதிரி பூசணும்ல, அந்த மாதிரி ஒரு பூச்சி நடக்குது. சிமெண்ட்ல வீட்டை கட்டிவிட்டு மேல தண்ணி கிண்டி போக கூடாது, பூசுறோம்ல தண்ணி ஊத்தினா உள்ள போகாத அளவுக்கு. அது மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், அதுல உள் பூச்சி ஒண்ணு பூசுறான். அந்த பூச்சி என்ன செய்யும், அந்த குழந்தைய காப்பாற்றக்கூடியதாக, அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பா இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். இது எப்ப நடக்கிறது, இந்த முட்டை வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது
அங்க ஒரு செட்டிங் என்ன செய்யும், நடந்துகிட்டே இருக்கும். அந்த முட்டை அந்த ஆணிடமிருந்து செல்லக்கூடிய உயிரணு அந்த முட்டையில ஜாயின்ட் ஆகலன்னு வைங்க, உடனே என்ன முட்டை வந்து செத்துரும். அந்த முட்டையுடைய லைஃப் வந்து 24 மணி நேரம் தான். நல்லா விளங்கிக்கணும், ஒரு மாசத்துக்கு ஒரு முட்டை ஒரு பெண்ணிடத்துல வெளியாகும். அது என்னைக்கு வெளியாகிறதோ அன்னையில இருந்து 24 மணி நேரத்துக்கு தான் அது உசுரோட இருக்கும். முட்டையும் செத்துரும், முட்டைக்கு உள்ள அந்த இது சத்து என்ன இருக்கேன், குழந்தை உருவாக்கக்கூடிய தன்மை 24 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். அப்ப அந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஆணுடைய உயிரணு போய் சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும். அந்த சினை முட்டை உருவாகி கருமுட்டை உருவாகிறதுக்கு முன்னாடி போய் அவன் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் சரி, அது உடஞ்சு போன பிறகு செத்து போன பிறகு போய் ஈடுபட்டாலும் சரி, குழந்தை உண்டாது. 30 நாள்ல ஒரே ஒரு நாள் தான் குழந்தை பெற சான்ஸ் இருக்கனால விளங்கிருங்க. குழந்தை உருவாக இருக்கிற சான்ஸே எப்ப இருக்கிறது, ஒட்டுமொத்த 30 நாள்ல வந்து ஒரு 24 மணி நேரம் தான். அந்த எந்த நேரங்கிறது ஆள் ஆளுக்கு மாறுபடும். வெறும் 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் ஒரு பெண்ணால் கருத்தரிக்க முடியும். ஒரு ஒட்டுமொத்த மாசத்திலேயே அப்படின்னு நீ கணக்கு பண்ணிக்கிறங்க, 30 ஒரு பங்கு தான் வாய்ப்பு இருக்குது குழந்தை உருவாகுவதற்கு. இயற்கையாக வாய்ப்புன்னு சொன்னா நீங்க கணவன் மனைவி சேர்ந்த உடனே எல்லாம் குழந்தை பிறந்துடாது. என்னைக்கு அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகி வடிச்சு வருகிறதோ அன்னையில இருந்து ஒரு 24 மணி நேரம் டயத்துக்குள்ள ஆணுடைய உயிரணு போய் இதுல சேர்ந்தா தான் என்ன செய்யும், குழந்தை பிறக்கும். 24 மணி நேரம் ஆன உடனே முட்டை நெஞ்சிருவேன் பினா பெருமா, உடனே கற்பப்பறையில ஏற்பாடுலாம் இருக்குல்ல, அந்த ஏற்பாடுலாம் என்ன செய்யும், செவ்வறு மாதிரி எல்லாம் பூசினான்ல அதெல்லாம் அப்படி சொரண்டி தேவையில்லை இனிமே, அதெல்லாம் வெளியே தினமா இல்லையா, அதெல்லாம் அப்படி வேற மாதிரி ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு கழிவுப் பொருளாக அது வருகிறது. இந்த முட்டைக்கு இனிமே வேலை இல்லைன்னு ஆன உடனே குழந்தை உற்பத்தி ஆக போறது இல்ல, ஒரு முட்டை தானே அடுத்த மாசத்துக்கு தானே, இப்ப இந்த பாதுகாப்பு ஏற்பாடு தேவையில்லைன்னு என்ன செய்யறான்ல, அதை வேற மாதிரி மாத்தி அதை கழிவுப் பொருளாக்குறான். அந்த கழிவு தான் மாதவிட. குழந்தை வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி கர்ப்பப்பை சுவத்துல ஒரு ஏற்பாடு, ரசாயன பூச்சி மாதிரி சில பூச்சிகளை எல்லாம் ஏற்படுத்துகிறான். அது முட்டை 24 மணி நேரம் அந்த முட்டை செயலிழந்த உடனே இனி இந்த மாசம் வராது, அது வரைக்கும் டிஸ்டர்பா இருக்கு இந்த சாமான் சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான், அதை வேற ஒரு வகையா கழிவு பொருள் ஆக்கின உடனே அந்த கழிவு வெளியேறணும். லெட் பெண்களுக்கு உடல்நல ரீதியா கெடுதி ஏற்படும். குழந்தைக்கு சேஃப்டிக்கு அது பண்ணியாச்சு, குழந்தை போய் இல்ல, அப்ப அது வெளியாகுதா இல்லையா, அந்த வெளியாவதற்கு சில நாட்களை எடுத்துக்கொண்டு அது கரெக்டா என்ன செய்யறேன், அந்த ரத்தம்ங்கிற வடிவத்துக்கு வர்ற மாதிரி ப்ராசஸ் நடக்கும். முத பூச்சி மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். பூச்சியா பூசப்பட்ட இந்த செவத்துல சுண்ணாம்பு மாதிரி பூசியாச்சுல, இதை தண்ணி ஆக்குறாந்தா லிக்விட் ஆக்குறாந்தா அதுக்கு சில இதெல்லாம் கலந்து ரசாயனம் ஆக்கி விட்டு கலந்த தண்ணி மாதிரி ஆயிரும்ல, அந்த மாதிரி ஆக்கக்கூடிய வேலை உள்ள நடக்கும். பூச்சி மாதிரி பூசினதை வந்து வேற ஒரு மெட்டீரியல் ஆக்கி லிக்விட் மாதிரி ஆக்கி அதை வந்து வெளிப்படையா வெளியே கொண்டு வருவதற்காக அந்த காரியங்கள்லாம் நடந்து அது வரக்கூடியதான் மாசம் மாசம் அந்த முட்டை வடிச்சு ஒரு நாள் என்ன செய்யும், அது வர ஆரம்பிச்சு 3 நாள் 5 நாள் என்ன செய்யும், அந்த வெளியே வருகிறது. இப்ப நீங்க என்ன விளங்கனே, இதுதான் குடும்பத்து வாழ்க்கையுடைய பிரச்சனை. அப்ப ஒரு மனிதன் ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்த உடனே இவன்கிட்ட என்னதான் கரெக்டான குழந்தை பெறக்கூடிய தன்மை இருந்தாலும் சரி, அவள்கிட்ட என்னதான் மாசம் மாசம் கரெக்டா கருமுட்டைகள் உற்பத்தி ஆகிக்கொண்டிருந்தாலும் சரி, சேர வேண்டிய நேரம் ஒத்து போனால்தான் குழந்தை பிறக்கும். அந்த நேரத்தில் இல்லாமல் வேற நேரத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்களே ஆனால் என்ன செய்யாது, குழந்தை பிறக்கவே பிறக்காது. அந்த நேரம் எது, அதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கான். இன்னைக்கு அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. என்ன கணக்கு, குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் சரி இருக்கிறவங்க வேணான்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு இது உதவும். ஒரு குழந்தை இருக்குது, இப்போதைக்கு குழந்தை வேணான்னு நினைக்கிறீங்க, இதுக்காக நீ மருந்து மாத்திரை ரெண்டு போட்டு சைடு எஃபெக்ட் எல்லாம் உண்டாக்கி காப்பாட்டின்னு வச்சு அது மாதிரி மாலாட்டின்னு வச்சு என்னத்தையும் போட்டு சாப்பிட்டு பல விதமான இடையூறுகள் இல்லை இல்லைன்னு சும்மா சொல்லுவாங்க அரசாங்கத்துல. எதுக்காக வேண்டினா குடும்ப மக்கள் தொகை குறைக்கிறதுக்காக வேண்டி, அவ்வளவு சைடு எஃபெக்ட். அரசாங்கத்துல சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லுவது அது எல்லாமே மெடிக்கலுக்கு எதிராக மக்களை கெடுக்கிறதுக்காக வேண்டி நம்பரை குறைக்கிறதுக்கு சொல்ற பொய்கள். கண்டிப்பா சைடு எஃபெக்ட் ஏற்படும். அதற்கான இயற்கையாக வரக்கூடியதை தடுத்து நிறுத்துவதற்காக நீங்கள் என்ன ஏற்பாடு செஞ்சாலும் சரி, என்னவாகும், உடல் ரீதியா பெண்களுக்கு பாரதூரமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப என்ன பண்றது, அதுக்கு ஒரு கணக்கு சொல்றான். என்ன கணக்கு சொல்றான்னு சொன்னா, இப்ப மாதவிடாய் ஏற்படுதுன்னு வைங்க, 1ஆம் தேதிக்கு மாதவிடாய் ஏற்படுது. இந்த 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கிறீங்க, 1ஆம் தேதி முடியுறக நாளில் ஆரம்பிக்கிற நாள், என்னைக்கு மாதவிடாய் ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு எடுத்துக்கிறங்க, அன்னையில இருந்து 10 நாள் எண்ணிக்கிறங்க. இந்த 10 நாள்ல முட்டை உண்டாகவே செய்யாது. அப்பதான் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த முட்டை வந்து கருவாகுற அளவுக்கு வளரணும்ல,
அது வளர்ச்சி வேலையா வேலையா இருந்து அதுக்குரிய ஹார்மோன்கள்லாம் அங்க சுரந்து அந்த முட்டையை வளர்க்க செய்யும் இல்லையா. அப்ப என்ன அதை சொல்றாங்க, இப்ப உதாரணம் ஒரு பெண்ணுக்கு ஒரு மூணே நாள்ல மாதவிடாய் நின்றுச்சுன்னு வைங்க, மாதவிடாய் நின்ற ஒரு ஏழு நாளைக்கு என்னத்தை நீங்க இல்லறல ஈடுபட்டாலும் சரி குழந்தை உண்டாகாது. ஏன், ஆணிடம் இருந்து உயிரணு வெளிப்பட்டாலும் அதை குழந்தையா உருவாக்குறதுக்கு வந்து முட்டை வேணும், கருமுட்டை வேணும். அங்க கருமுட்டை இல்ல, பெண்ணுடைய கர்ப்ப பையில என்ன இல்ல, கருமுட்டை இப்பதான் இப்பதான் நடந்து கொண்டு இருக்கிறது, ப்ராசஸர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்பதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது வளர்ந்து வெளியே கரெக்டா வாசல்ல வந்து காத்துக்கிட்டு நிக்கும், ஒரு அளவுக்கு வந்தோன்னு என்ன செய்யும், காத்து கொண்டு நிக்கும். அப்ப அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த முட்டை வந்து குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்காதுங்கும் பொழுது அந்த நாட்கள்ல மூணு நாள் மாதம் நின்றுச்சுன்னு சொன்னா அந்த ஏழு நாள்ல கண்டிப்பா என்ன செய்யாது, உண்டாகாது. அதே மாதிரி வந்து அஞ்சு நாள் மாதவிடாய்னு சொன்னா மாதவிடாய் நின்று அடுத்த ஒரு அஞ்சு நாளைக்கு கண்டிப்பா உண்டாகும், உண்டாது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன், உண்டாவதுக்கு அந்த முட்டை வேணும்ல, முட்டை தான் இல்லையே. அப்ப அது எப்போ கரெக்டான ஒரு முட்டை எப்போ வருங்கிறான்னு கேட்டா மாதவிடாய் ஏற்பட்ட நாளில் இருந்து பதினான்காவது நாளில் தான் அது ஓரளவுக்கு என்ன செய்யும், கரெக்டான ஒரு ஒரு அளவுக்கு வரும். பதினாலாவது நாள் என்ன செய்யும், அது ஒரு கரெக்டான அளவுக்கு வரும், கருவை சுமந்து கொள்வதற்கு தகுதி அப்படிங்கிற நிலை வரும். அந்த கரெக்டா இது சுழற்சி உள்ளவங்களுக்கு தான் மாசம் மாசம் இருபத்தெட்டு நாள்ல இருபத்தொன்பது நாள்ல, சில பேருக்கு தாறுமாறான ஒரு மாசம் முப்பத்தி மூணு ஒரு மாசம் இருபத்தஞ்சுன்னு கொஞ்சம் அவங்களுக்கு இந்த கணிப்பதுல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு போயிரும். சீரா இருக்கக்கூடியவங்களா இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு என்ன வரும், பதினான்காவது நாளில், அதாவது ஒரு மாசம் மாதவிடாய் முடிஞ்சு பதினாலாவது நாள் இல்ல, ஏற்பட்டதுல இருந்து பதினாலாவது நாள் என்னைக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறதோ அன்னையிலிருந்து ஒரு பதினாலாவது நாள்ல என்ன செய்யும், அந்த முட்டை வந்து ஆவரேஜா சராசரியா மனிதர்களுக்கு வந்து அந்த கற்பை பையிலிருந்து வெளியே வந்து அந்த குழாய் வாசல்ல கரெக்டா காத்து கொண்டு நிற்கும். எதற்காக வேண்டி, அது வந்து ஆணுடைய உயிரணு வருதா என்பதற்காக வெயிட் பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நீங்க தாம்பத்தில் ஈடுபட்டு அப்ப போய் இந்த உயிரணு போய் டச் பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும், குழந்தை உருவாகும். இருபத்தி நாலு மணி நேரம் உயிர் இருக்கும், இருபத்தி நாலு மணி நேரம் பதினாலாம் அன்னைக்கு வர்றது பதினஞ்சாம் அன்னைக்கு வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு காலைல எட்டு மணிக்கு அது ஒன்று வெளியே நின்றுன்னு சொன்னா நாளை காலை எட்டு மணி வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதான் உயிர் கருமுட்டை உயிரோடு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டா மட்டும்தான் என்ன செய்யும், அந்த குழந்தை உறுதி ஆகும். அந்த நாளில் உயிரணு ஆணிடம் இருந்து உயிரணு போகலன்னு வைங்க, அது லைஃப் அவ்வளவுதான் இருக்கு, இருபத்தி நாலு மணி நேரம் தான் லைஃப். அதோட என்னவாயிரம் முட்டை செத்துரும், செத்தவன என்னவாயிரம், இது செத்தவன கமாண்ட் ப்ரோக்ராம் அங்க போயிடும், செத்துருச்சு முட்டை ஏற்பாடு இல்ல. அதே மழை மழையினால மீட்டிங் கேன்சல்னா மைக் செட்லாம் ஊத்துறோம்ல, அது மாதிரி தான் மீட்டிங் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணிருவோம், மழை வந்தவொன்னே எல்லாம் கேன்சல் பண்ணுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி என்ன செய்யும், முட்டை செத்தவனே அங்க உத்தரவு போவோம், இனி உனக்கு வேலை இல்ல, சேஃப்டி எல்லாம் இல்ல, இந்த மாசம் குழந்தை வரப்போறது இல்ல, முட்டை கிடையாதுன்னு சொன்ன உடனே உடனே ப்ரோக்ராம் என்ன செய்யும், அப்ப இருக்கிறதா தொலைச்சி சுத்தம் பண்ணு, அந்த கருப்ப பையில பூசின பூச்சிகள் என்ன செய்ய எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெயிட் எக்ஸ்ட்ரா சுமந்துகிட்டு இருக்கேன்னு, இப்படி மாசம் மாசம் ஏத்தனா என்ன ஆகுறது, நாலு மாசத்துக்கு வரலன்னு வைங்க, அது அப்படி போய் செவர் ரெண்டு மடங்கா போயிரும். செவருடைய அளவு சேஃப்டிக்காக பூசப்பட்டது, மேலும் பூசப்பட்டு பூசப்பட்டு போனா அது வந்து கருப்ப பை இல்லாம போயிரும். அதுதான் எல்லாம் என்ன பண்றான், காலேஜ் எல்லாத்தையும் வெளியேத்து, வெளியேற்றுறதுக்காக என்ன செய்ய அதுல இருந்து வெளியேற ஆரம்பித்து விடும். அதுக்கு பிந்து இல்லறத்துல ஈடுபட்டாலும் என்ன இருக்காது, குழந்தை உண்டாகாது. அந்த கருமுட்டை வந்து ப்ராசஸர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இல்லறத்துல ஈடுபட்டாலும் குழந்தை உண்டாகாது, அது வெடி செத்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா அத அடுத்த மாதவிடாய் வருவதற்கு ஒரு ஏழு நாள், அடுத்த மாதவிடாய் வருவதற்கு ஒரு ஏழு நாள் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இல்லறத்துல ஈடுபட்டாலும் என்ன செய்யாது, குழந்தை உருவாகாது. அப்ப நம்ம வந்து இல்ல குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், நம்ம அந்த மத்தியமான நாள் இருக்குல்ல மாதவிடாய் ஏற்பட்டுச்சோம் அன்னையில இருந்து ஒரு பதிமூணாவது நாள் கணக்கு பண்ணிக்கிறங்க, பதிமூணாவது நாள் வரைக்கும் நல்லா ஆவாட்ட சிரமம் நல்லா சாப்பிட்டு என்ன செய்யும், உடம்ப ரொம்ப வச்சுக்கிறங்க. பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி நாட்களை தேர்ந்தெடுத்து, என்ன சில பேருக்கு பதிமூணுல வந்துடலாம், சில பேருக்கு பதினாலுல அந்த முட்டை வந்து தயாராகலாம், சில பேருக்கு பதினஞ்சுல வரலாம். அதனால மாதவிடாய் ஏற்பட்டதுல இருந்து ஒரு பனிரெண்டாவது நாள்ல இருந்து அந்த பதினஞ்சாவது நாள் வரைக்கும் உள்ள டேட்டா கரெக்டா பிக்ஸ் பண்ணி கொண்டு அந்த நேரத்தில் ஈடுபட்டா மட்டும்தான் என்ன செய்யும், குழந்தை உற்பத்தி ஆகும். இத விளங்காம குழந்தை என்ன செய்வா, மாசம் மாசம் லீவ் போட்டு போவான், எல்லாம் அவளுக்கு அன்னைக்கு தான் மாதவிடாய் முடிஞ்ச நாளா இருக்கும், கரெக்டா போவான், மாசத்துக்கு முன்னாடி லீவ் கொடுத்துருவாங்களா, நான் மாசம் மாசம் மனை வீட்டை போயிட்டு தான் வர்றேன், புள்ள வர மாட்டேங்குது, எப்படி வர, முட்டையில் அனுப்பணும் எப்படி வரு, அதுக்குரிய நேரத்தை தேர்ந்தெடுத்து போகணுமா இல்லையா. இது வந்து பெண்களுக்கும் அந்த நாலேஜ் கிடையாது,
ஆம்பளைக்கும் கிடையாது. உடனே என்ன செய்யறான், இது 5 வருஷம் இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வந்து கடைசியில் ஒண்ணும் இல்லாம போனவனே அவன் நினைச்சுக்கிறான் நம்மள்ட்ட என்னமோ இருக்குது, அவள் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறான். அவங்க சும்மா இருந்தா விட மாட்டேங்கிறாங்க வீட்டுல உள்ள ஆளுங்க, இன்னமும் சும்மா இருக்கிறிய அப்படின்னு கேட்பாங்க. என்ன செய்வாங்க, பொம்பளையில பாக்குற இடத்துல எல்லாம் என் புழு பூச்சி இல்லையா ஒண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சரி டாக்டர்கிட்ட போன டாக்டர்கள் 99 இந்த மாதிரி டாக்டர்கள் பிராடுகள், வேற வயிற்று வலி தலைவலிக்கு உள்ள டாக்டர் ஒழுங்கா இருப்பாங்க. இந்த பாலியலுக்கு உள்ள டாக்டர் பூராவும் என்னது 99 பேர் என்னது அம்புட்டு பிராடு கேஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டா இருக்குது, சரியான ஏமாளி பிள்ளவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சும்மா டானிக்கு இருக்கிற அந்த சத்து உள்ள மாத்திரைகள் அதை எழுதி தந்து நீங்க வந்து மென்சஸ் வர டேட் எல்லாம் கரெக்டா குறிச்சுக்கிடுவாங்க. குறிச்சிட்டு வந்து என்ன செய்வான், 10வது நாள்ல நீங்க வாங்கன்றான், மென்சஸ் ஏற்பட்டு 11வது நாள்ல வாங்க. வந்தவொடனே என்ன செய்வாங்க, வழங்காம போவானா அன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க பொம்பளைய அந்த கருமுட்டை என்ன லெவல்ல இருக்குது, அது என்னைக்கு வெளியே வரும் தெரிஞ்சிடும். இன்னைக்கு வந்து 4 கழிச்சு வெளியே வர்ற மாதிரி இருக்குன்னு நீங்க வந்து இப்போ இந்த 2-3 நாளைக்கு சும்மா இருந்துட்டு இந்த 2 நாளைக்கு நீங்க எல்லா இடத்துல ஈடுபடுங்க, அதுக்குரிய மெடிசன் எல்லாம் கொடுத்துருங்க. மெடிசன் ஒரு இடம் கிடையாது, அந்த நேரம் கரெக்டா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இந்த மெடிசன் ஏமாத்திரக்குள்ளது, சும்மா விட்டமின் மாத்திரை இருக்குங்க ஏதாவது மாத்திரை பி காமர்ஸ் எழுதி கொடுத்துருவாங்க, பேர் தெரியாத மாத்திரையா பார்த்து என்ன செய்வான் எழுதி கொடுத்துருவான், அது லட்சக்கணக்கில் பீச போட்டு விட்டுருவாங்க, அது 1000 போட்டு விட்டு என்ன செய்வான், ஒரு 4-5 மாசம் அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனவுடனே அவன் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து சினை முட்டை உண்டாயிருக்கும்ல அந்த டேட்டா கரெக்டா கணிச்சு அதுக்கு 2 நாளைக்கு முந்தைய என்ன செய்வான், நீங்க இந்த நாள்ல இது பண்ணுங்க சந்தோஷமா இருங்க, நாங்க அதுக்குள்ள மருந்து எல்லாம் கொடுத்துருக்குறோம், இந்த மருந்து வேலை செய்ய மருந்துங்களே ஒரு இளவு கிடையாது, இயற்கை வேலை நடக்குது, அதை கண்டுபிடிக்கிறாங்க அவ்வளவுதான், ஸ்கேன் எடுத்து பார்த்து என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கிறான். அப்ப ஒரு கோளாறும் இல்லாதவர்களுக்கு இவன் என்ன செய்யறான், மாத்திரையை போட்டு என்னமோ குடுத்துருமனுக்கு பிள்ளை உண்டாக்கிட்டார். அந்த பொம்பளை என்ன நினைக்கிறது, நமக்கு என்னமோ மெடிசன் எல்லாம் கொடுத்து ஒரு ஏழை இதுக்கு ஒன்னு இருக்கலாம், மருந்து மாத்திரம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறான், ஆனா இயற்கை என்ன அது உண்டாகி போயிடும். இந்த மாதிரி உள்ள டாக்டர்கள் பூரா வேலை என்னன்னு கேட்டா இதை தான் தெரிஞ்சு வச்சிருக்கான் எல்லா டாக்டரும், ஏதா இந்த நாள்ல முட்டை உண்டாகும், இந்த நாள்ல அது வளராது, இவன் இந்த நாள்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சரியா தேர்ந்தெடுத்து இவங்க செய்ய தெரியல, அதனால இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அது பெரிய உடல் ரீதியா பிசிக்கலா அவனுக்கு என்னமோ இருக்கிற மாதிரி பயங்கரமா சித்தரிச்சு பெரிய அளவுல என்ன செய்யறோம், பெரிய பெரிய மருத்துவமனைலாம் இருக்குது. எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி தர்றது ஒரு 6 மாசம் கொடுத்தான்னு சொன்னா ஒரு கூட்டாயிரம் கரெக்டான நாள வந்துருச்சுல, ஒரு 6 மாசம் அது மாதிரி பண்ணினாங்கன்னு சொன்னா அந்த கருமுட்டை வரக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்து இல்லறத்தில் ஈடுபட்டார்களே. ஆனால் இந்த குழந்தை சொல்லக்கூடியவர்கள்ல 1000-900 பேருக்கு உண்டாயிரும், குழந்தை இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் உள்ளவர்கள்ல அல்லா நாடுனா அல்லா ஒன்று நாடுனதுக்கு எல்லாத்துக்குமே இல்லை முஸ்லீம்ங்கிற வகையில் அது ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்குன்னு மெடிக்கல் ரீதியாக உள்ளதான் நம்ம சொல்றோம், இந்த மாத்திரைக்கு தலைவலி போகும்னு அல்லா நாடுனா தான் போகுங்கிற விஷயம் தனியாக அதில் சேர்த்துக்கிறேன். வளர்ந்தா எல்லாத்துக்குமே அப்படிதான் ஒரு விஷயத்தை சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு மேலே எதையும் வச்சுக்கிறனே அல்லா நாடுனா நம்ப முடியாத ஒரு காரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லாமல் ஆகிடுவோம் இல்லாத இருக்க வச்சு விடுவோம், அது தனி மேட்ரு, அவனுடைய மேட்ரு தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வந்து பொதுவாக வந்து அந்த நம்பிக்கையை மனசில் வைத்துக் கொண்டு இதை நிச்சயமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த குழந்தை வேணான்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யுங்க, ஒரு பேச்சுக்கு மாதவிடா ஏற்பட்டு நிக்கதுல நின்று ஒரு 5 நாளைக்கு சந்தோஷமா இருங்க, எந்த சேஃப்டி ஏற்பாடும் பண்ண வேண்டியதில்ல, குழந்தைலாம் உருவாகாது. அல்லது அந்த 14 வச்சுக்கிட்டா ஒரு 14 பதிலாக நினைச்சிங்க ஒரு 18 வச்சுக்கிருங்க, ஒரு ஒன்று சேஃப்டிக்காக வேண்டி கொஞ்சம் முன்ன பண்ணிருக்கலாம்ல, மாதவிடா ஏற்பட்டு ஒரு 18 நாள் கழிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்க வாடுங்க என்ன செய்யுங்க இல்லத்தில் ஈடுபடுங்க. அங்கே முட்டை கிடையாது, குழந்தையை உருவா குழந்தையை சுமப்பதற்குரிய சினை முட்டை என்ன கருமுட்டை என்ன செய்யல அங்கே உண்டாகவில்லை. இதுதான் இதுல உள்ள கணக்கு. ஆனா இதுல என்ன இந்த விஷயங்கள்லாம் விளங்கி இருந்தார்களே, ஆனால் இதுக்கு போய் இந்த மாதிரி மருந்து மாத்திரை எல்லாம் பண்ணுவாங்களா, இதுக்கெல்லாம் மெடிக்கல் பண்ணுவாங்களா, அப்ப இந்த விஷயங்கள் யார் சொல்றது கிடையாது, யாருக்கும் தெரியறது கிடையாது, எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் யாவும் இருக்குது ரெட்ட வாழைப்பழம், வாழைப்பழத்தை ரெட்டையே வந்துடும்ல அதை சாப்பிட்டா ரெட்டை பிள்ளை பிறக்குமாங்க, எவ்வளவு நாலேஜ் பாருங்களேன். அந்த காலத்துடைய மக்களுக்கு வந்து எங்க மாமா ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொல்லுவாரு, ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டோம்னு சொன்னா அப்ப சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, பொம்பளை பிள்ளைய வந்து கொடுத்துடாதிய, நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய கொடுத்துரும், ஆம்பளை கொடுக்கலாம், ஏங்கன்னு கேட்டா வேற பொம்பளை தானே கஷ்டப்பட போறா, எப்படி ரெட்ட பிள்ளை பெறுவதற்காக கஷ்டப்படுவாளாம், நம்ம பொண்ணு கொடுத்துட கூடாது, நம்ம பொண்ணு கொடுத்து அது கஷ்டப்படும், நம்ம என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் ரெட்ட பிள்ளை கொடுக்கலாம், ரெட்ட வாழைப்பழம் கொடுக்கலாம், ஏன்னு கேட்டா இன்னொரு வீட்டு பொண்ணு தானே வந்திருக்குது, நம்ம பெத்த பொண்ணா கஷ்டப்பட போகுது, எப்படி நாலேஜ் பாருங்க, நாலேஜ் இப்படி இருக்குது, நோக்கத்தையும் பாருங்க எப்படி கேட்டு மருமோ கஷ்டப்படணுமா, மோ கஷ்டப்படக்கூடாதான், இதுதான் அந்த காலத்துல. அதனாலதான் வெத்திலையுமா வெத்திலையை துப்பி சாவளம் மீது கொடுத்தாரு புள்ள வந்துக்கிறாங்க. இந்த நாலேஜ் இருக்கிற காலத்துல இப்படி சொன்னா நம்பி இருப்பாங்களா,
வெத்தலையை சாப்பிட்டா எப்படி புள்ள வரும்னு கேட்டிருப்போமா இல்லையா? யாருக்கோ குழந்தை இல்லையா, சாவுல மீது ஆண்டு வர ஒரு போனாரா, குழந்தை இல்லைன்னு வெத்திலை மண்டு நினைஞ்சாரம் கொடுத்தாராம், அது அம்மா திண்டாகலாம். உடனே குழந்தை எப்படி வாய் வழியா போறதுல எப்படி குழந்தை உண்டாகும்? அது எப்படி அது அது மலக்கூடலுக்கு தானே போகும், அது கர்ப்பப்பைக்கு போவாத. அது குழந்தை இந்த நாலேஜ் இல்லாத காலத்துல இப்படிலாம் அவுளியாக்கள் பேர்ல கதையை கட்டினது கூட காரணம் என்ன? இந்த விஷயங்கள் விளங்கவில்லை. என்ன விஷயம்? திருக்குறான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது, 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட பெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ் நம்பர் 83/3 மூர்த்தெரு மன்னடி சென்னை 1, போன் 6569081010. குழந்தை உருவாகிறது வந்து இதுதான் மெத்தேடு, இது தவிர ஒண்ணும் கிடையாதுங்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை இது. அடுத்து என்னன்னு கேட்டா, நிஜமாகவே பிசிக்கலாகவே சில கோளாறும் இருக்கு, இதெல்லாம் வந்து கரெக்டா உள்ள ஆளுக்களுக்கு, இதெல்லாம் கரெக்டா உள்ள ஆளுக்களுக்கு. இது இல்லாம என்ன செய்யும்னா, 100,000 ஒரு ஆளுக்குங்கிற ஒரு கணக்குல, மொத்தத்துல மொத்த மக்கள்ல 100,000 ஒரு ஆளுக்குங்கிற கணக்குல வந்து ஆணுடைய அந்த விந்துல வந்து சிகப்பணுக்கள் இருக்காது, வெள்ளையனும் சிகப்பணு கலந்துருக்கும் இல்லையா, அதை வந்து டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா அதனால தாம்பத்தியத்துக்கெல்லாம் பாதிக்காது, சந்தோஷமா இருக்கிறதுக்கெல்லாம் அது பாதிப்பா இருக்காது. ஆனால் அந்த உயிரணுல வந்து இந்த ரெண்டு அணு கலந்து இருந்தா தான் என்ன செய்யும், அது குழந்தை ஒரு குழந்தையாக உருவாவதற்குரிய சக்தி உள்ளதா இருக்கும், அது சக்தியற்ற உயிரணுக்களா இருக்கும், அதனால என்ன செய்ய முடியாது, ஒரு குழந்தைய உருவாக்க இயலாது. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த உயிரணுடைய எண்ணிக்கையை கலந்து வெள்ளை எவ்வளவு இருக்கு சிகப்பு எவ்வளவு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுல வந்து நில்லுன்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னு வைங்க, எதுவுமே இல்லைண்டு, அந்த ஆம்பளையை கொண்டு என்ன செய்யாது, குழந்தை உருவாகாது. இதை டாக்டருக்கும் இயலாது, நல்லா வாங்கிக்கிங்க. இப்படி இதுதான் மேட்டர் என்று சொன்னா இதுல என்ன முடியாது, உயிரணுங்கிறத அறவே இல்ல நில்லுன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த அதாவது விந்தை டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த உடம்புல உள்ள ஒரு சதையை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, அந்த பயாப்சின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, இவருக்கு வந்து அந்த உயிரணுக்கள்ல பிரச்சனை இருக்குது, உயிரணு பிரச்சனை இருக்கிறதுனால எதை பாதிக்காது, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறத பாதிக்காது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த உயிரணு தான் வீக்கா இருக்கிறத தவிர பிசிக்கலா உடம்புல வீக்குன்னு அர்த்தம் கிடையாது, உடம்புல நல்ல திரகாத்திரமா இருந்தாலும் அது ஒண்ணும் பாதிக்காது. அப்ப அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால், இது 100,000 ஒண்ணு இருந்தால், இவர்கள் டாக்டர்கிட்ட போனார்களே ஆனால் இந்த குழந்தை தரக்கூடிய டாக்டர் எந்த டாக்டர் ஒண்ணும் செய்யல. அவன் யாருக்கு தான் வைத்தியம் பண்ணுவான், யாருக்கு நோய் இல்லையோ நேரம் காலம் தெரியாம புரியாம இருக்கிறானோ அவன்கிட்ட தான் இந்த விளையாட்டுலாம் காட்டி அந்த டாக்டர்கிட்ட போனா சரியா போச்சு, இந்த டாக்டர் சரியா போச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர, இந்த மேட்டர் இருக்குமே ஆனால் அதுக்கு என்ன கிடையாது, எந்த அலோபதியிலையும் கிடையாது, ஹோமியோபதியிலையும் கிடையாது, கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அதுல இருக்கிறது, என்ன இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் இது இல்லாததுலையும் உண்டாக்குவான், அது ஒண்ணுதான் இருக்கு அவருக்கு. நம்ம என்ன செய்யணும், ரிப்போர்ட்டை பார்த்துருணும், நில்லுன்னு வந்துருச்சா இவன் எவன் எந்த வைத்தியமும் இல்லை. மனிதர்களுடைய இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியத்துல வந்து இருக்கிறது இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு 10% இருக்கிறத என்ன செய்யலாம், மருந்து கொடுத்து 11 ஆக்கலாம், 11 இருந்தா மருந்து கொடுத்து 25 ஆகலாம், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு மரக்குச்சி நடுறோம் வைங்கள, அதுல ஏதாச்சும் லேசா அது உயிர் சத்து இருந்தா ஊண்டி வச்சு ஒருத்தக்கிறத போட்டு கிளப்பிடலாம், மொத்தமா தண்ணி வேக வச்சு ஒரு சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு ஒரு முருங்கு குச்சி நட்டா வருமா, காஞ்சா கூட வளரும், 6 வெயில போட்டா கூட வளரும். ஏன், அதுல கொஞ்சோன்னு உயிர் சத்து இருக்கும், அது தண்ணியில வச்சு ஊண்டினோம்னு அதுல இருந்து எடுத்துக்கிறது ஒரு மாதிரியா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுவே என்ன செஞ்சேன், ஒருத்தக்கிறத போட்டு ஒரு மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிடும், ஒரு முருங்கைக்கட்டை எடுத்து நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் போய் ஒன்று தான் வளருமா, அதில் டோட்டலில் க்ளோஸ் பண்ணிட்டோம், நில்லு அதில், அதில் என்ன இல்லை, உயிருங்கிறது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லைன்னு ஆன பிறகு அதுலேருந்து எவனாலே உருவாக்க இயலுமா, மனிதன் வந்து இருக்கிறதுகளை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கானே தவிர, இல்லாத ஒன்றை உண்டாக்குதல்ங்கிற கான்செப்டே மனிதனுக்கு கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு என்ன செய்யல, அல்ல அதை மனுஷனுக்கு அல்லாவுக்குள்ள வித்தியாசம், எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும் சரி இல்லைன்னா உண்டாக்க இயலாது, ஒண்ணு ஒண்ணு மாத்தலாம், அதான் பண்ண முடியுமே தவிர அதை வந்து அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. என்ன விளங்கிறனே, இதுல ஒரு பஞ்சாயத்து இருக்குது, நம்மளுக்கு அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான், அப்ப என்ன செய்யணும், நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், இதெல்லாம் மிஞ்சி அல்லாஹ் நாடினால் நமக்கு குழந்தையை தருவான். அதுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் திருக்குறான்லயே நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான், ஜக்கரியா நபி அவர்களை சொல்லி காட்டுறான். அவர் தள்ளாத வயசு உடையவர் ஆயிட்டாரு,
ஆம்புளை தள்ளாத வயசு உடையவரா ஆனாலும் அவர் குழந்தை பெறக்கூடிய உயிரினை இருந்து கொண்டே இருக்கும். ஆம்புளை மேட்டர் கிடையாது. ஜக்கரியா நபி அவர் 90 வயசுக்காரன் இருக்கட்டும், அவர் கொஞ்சம் உடல்லாம் கரெக்டா வாட்ட சட்டமா வைத்து ஒழுங்கா உடலை பேணி கொண்டு இருந்திருந்தா அவருக்கு என்ன செய்யாது, அவருடைய உயிரின உள்ள பிரச்சனை இருக்காது. அவர் அவரை கொண்டு ஒரு குழந்தை என்ன செய்ய முடியும், உருவாக முடியும், அதுல பிரச்சனை வராது. பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 15 வயசுல அந்த சினை முட்டை உருவாக ஆரம்பித்து மாசம் மாசம் வரக்கூடிய அந்த தன்மை இருக்குதுல, அது 45 நின்று போயிரும். அதிகபட்சமா போனா ஒரு 50-55 வரைக்கும் சில பேருக்கு வந்து ரேரா உள்ளவங்களுக்கு என்ன செய்யும், 55 வரைக்கும் வேண்டாம் இழுக்கும். 55 வயசுக்கு மேல மென்சஸ் நின்றும். ஏன் மென்சஸ் நிக்குது, முட்டை உற்பத்தி ஆகல. 3 லட்சம் இருந்தா கூட அதுக்கப்புறம் அது பெசாம கடன்றுவான்ல. 3 லட்சம் இருக்குது சேனை இருந்தாலும் உனக்கு அந்த இனிமே அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அதோட பிளாக் பண்ணி விடுவான்ல. இப்ப என்ன செய்யாது, ஒண்ணு உண்டாகாது. உண்டாகலன்னா இப்ப இப்படி குழந்தை உண்டாகுமா, இதுக்கப்புறம் அவங்க என்னதான் பண்ணுனா கூட என்ன செய்யாது, குழந்தை உண்டாகாது. ஏன், இவரிடமிருந்து உயிரணுக்கள் வெளிப்பட்டாலும் அதை வந்து குழந்தையா மாத்தக்கூடிய கரு வந்து அங்க இல்லை, அங்க உற்பத்தி ஆகவில்லை. இப்ப ஜக்கரியா நபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அல்ல ஒரு பிள்ளைய கொடுத்தான்ல, ஒரு 25 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணி பிள்ளைய கொடுத்தானா, அதே பொண்டாடி கொடுத்தானா, அவர் தள்ளாத வயசுடையவர் ஆயிட்டாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, வம்ர அத்தி ஆகிரும், என் மனைவி பிள்ளை பெறும் தகுதியற்றவளாக இருக்கிறாள். அல்ல அடுத்து வாசிக்கிறாரு, நான் வந்து கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி பிள்ளை பெறும் தகுதியற்றவளாக இருக்கிறாள், ஆனாலும் முன்னிடத்தில் நான் கேட்காம யார்கிட்ட போய் கேட்பேன், குழந்தை இல்லை எனக்கு. ஜக்கரியா நபி சொல்றாங்க, இறைவா எங்க கணக்குப்படி எனக்கு குழந்தை உருவாகாது, ஏன் என்னிடத்துல என்னதான் உயிரினு இருந்தாலும் என் மனைவி வந்து ஆக்கிருங்கிறார். ஆக்கிருந்தா மலடின்னு மொழி இருப்பாங்க, அது பிள்ளை பேரு பெரும் தகுதியற்றவள், அதுக்கு பொருள் தகுதியற்றவள் தானே. 60 வயசு பொம்பளை வந்து மலடி தான், ஒரு எந்த பண்ணா இருந்தாலும் சரி, ஏன் 60 வயசுக்கு மேல அவளுக்கு இந்த இது உண்டாகாது, கரு உண்டாகாது, கரு முட்டை என்ன செய்யாது உற்பத்தி ஆகாது, மாதவிடாய் நிக்கிறது தான் கணக்கு. அப்ப அந்த மாதிரி வயசுல இருக்கிறாள் என் மனைவி, ஆனா எனக்கு ஒரு புள்ள வேணும், நான் வந்து உன்ட லம்மக்குன் துஆயிக்க ரப்பி ஷகியா, உன்னிடத்துல நான் பிரார்த்தனை செய்வதிலிருந்து நான் வந்து துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன், விட மாட்டேன், நான் கேட்கத்தான் செய்வேன், உலகமே முடியாதுன்னு சொன்னாலும் சரி நான் உன்ட கேட்பேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க அல்ல உடனே என்ன செய்யறான், ஏத்துக்குள்ள நினைச்சிட்டானா, உடனே ஜக்கரியா கூப்பிட்டான், ஓ உனக்கு ஒரு பிள்ளையை தந்துட்டோம், ஒரு பிள்ளைய பத்தி உன் நினைச்சு சொல்றேன், பேரை வச்சே கொடுத்துட்டான், பெயரை சூட்டி உனக்கு ஒரு பிள்ளையை நாங்கள் தந்து விட்டோம். இந்த யஹ்யாங்கிற பேர் இதுக்கு முந்தி யாருக்கும் வைக்கப்பட்டது இல்லை, லம் நஜால் லஹு மின் கபுல் சமியா, இதுக்கு முன்னாடி இந்த பேரை யாருக்கும் வைக்கல, முத முதல்ல இந்த யஹ்யாங்கிற பேரையும் சூட்டி உனக்கு ஒரு பிள்ளைய தர்றோம். அவருக்கு நம்ப கூட முடியல, ஏன் நம்ப முடியல, என்னடா நம்ம கிட்ட கேட்டு வச்சோம் நல்லா தர்றாங்க, எப்படி தருவான், இந்த பொண்டாட்டி தான் வயசு போன பொம்பளையா இருக்காள், எப்படி இந்த கிழவி இருக்கும்போது எப்படி போறாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, அவரு சந்தேகப்பட்டு ரப்பி ஜல்லி ஆயா, எல்லாம் நீங்க தந்துட்டேன்னு சொல்ற, அது எப்பவும் 1.5 மாசம் 2 மாசத்துக்கு பிறகு தானே அது தெரியும், குழந்தை உண்டாயிடுச்சு என்ற ஒரு மேட்டர் வந்து எப்ப தெரியும், அதுவும் இந்த மென்சஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிற ஆளுக்கு தான் அது கூட தெரியும், வராத ஆளா இருந்தா எப்படி தெரியும், வயிறு நல்லா பெருசா ஒரு 6 மாசங்களுக்கு தான் தெரியும், அவ்வளவு காலத்துக்கு நான் இருக்கா இல்லையா டவுட்ல இருந்துட்டு இருப்பேன். அதனால என்ன செய்ய, அந்த மனைவி வந்து கரு உண்டாகி விட்டாள் என்று சொன்னால் என்னைக்கு உண்டாகிட்டாலோ அது எனக்கு தெரியணும். அது ஸ்கேன் பண்ற விஷயத்த அவர் முன்னாடியே அந்த அல்லா என்ன செய்யறாரு, அல்லா ஸ்கேன் பண்ணி காட்டிப்படுறான் வழங்குதா, உண்டாயிருக்கா இல்லையாங்கிறத வந்து அவருக்கு பின்னாடி 6 மாசம் கழிச்சு தெரியக்கூடியத அன்னைக்கே என்ன செய்யறான், கரு பிடிச்சிருக்கட்டுதுன்னு அல்லா சொல்றான். அப்ப அதுக்கு என்ன செய்யறாரு, எனக்கு ஒரு ஆயத்து ரபி ஜல்லி ஆயா, எனக்கு ஒரு அத்தாட்சி ஒரு ஆதாரம் வேணும். வல்ல என்ன சொல்றான், ஆயத்துக்கு அல்லாத்து கல்லி மன்னாச சலாசலையாளின் சவியா, உன் மனைவி கரு உண்டாயிட்டான்னு வை, 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது, உனக்கு என்னைக்கு பேச்சு வரல, ஆனா இது வந்து என்ன சவியா, அதனால நீ ஊமையாயிட்ட நினைச்சிடாத, நீ நல்லத்தான் இருப்ப, நீ அடையாளம் கேட்டீங்க அதுக்காக வேண்டிதான், நீ அத்தாட்சி கேட்டதுனால உனக்கு என்ன செய்யறேன், 3 நாளைக்கு தற்காலிகமாக எந்த மனிதன்ட்டையும் உனக்கு பேச முடியாது, அப்படி என்ன விளங்கிறனு, பேச வாய துறப்பும் பேச்சு வராதா, நம்ம மனைவி வந்து கர்ப்பமாகி விட்டால் அதுக்கு அடையாளம் இது. ஏன்னா இவரு அந்த உள்ள விஷயத்தை கேட்கும் பொழுது இப்படி நம்ப முடியாத ஒண்ணு கொடுத்தா அவருக்கு இப்ப அது பொருத்தமானதா இருக்கும், அதுதான் அவர் அத்தாட்சின்னு எடுத்துக்கொள்வாரு. அதனால என்ன செய்யறாங்க, அவருக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும் போது இந்த அதிசயத்தோட இது அதோட பெருசாவில் இருக்கு, குழந்தை உண்டாயிடுச்சுங்கிறத விட
இருக்கிற நாக்கு இருக்குது, மூளையில புரோகிராம் பண்ணி தான் வச்சிருக்கிறோம், அசைச்சா பேச்சு வரத்தான வரமாட்டேங்குது. இது அதுக்கு மிஞ்சினது அவ்வளவு இருக்குது. அவர் கேட்டு அத்தாட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா உள்ள கரு உண்டானதையும் தாண்டின ஒரு அத்தாட்சியா இருக்குது. அப்ப இந்த மாதிரி வந்து செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நல்லா சொல்றேன். இதுல என்ன விளங்குது, இது வந்து மெடிக்கல் ரீதியாக இவங்களுக்கு குழந்தை வருமா? சக்கரை அனுப்பி இந்த காலத்தில் இருக்காருன்னு வைங்க, அவர் மனைவி சரியான கிளவியா இருக்காங்கன்னு வைங்க, அவங்களையும் கூட்டிட்டு போய் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் என்ன செய்வான்? முடியாது, வேற கல்யாணம் பண்ணிக்க. ஒரு இளம் பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணினா உனக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பொம்பளை வச்சு உனக்கு என்ன செய்யாது உனக்கு, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவான். அப்ப சக்கரையா அனுப்பி வந்து இந்த காலத்துல இருந்தால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கேஸ் அது. இந்த காலத்துல இருந்தா, அந்த காலத்துல மருத்துவம் இல்லைன்னு வைங்களேன், அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க கை விடுறது ரப்புல் ஆலமீன்ல தர்றது, நாடியவர்கள் தருவாங்கிறான்ல, யஹபுல் இமையஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருவான், ஓ யஹபுல் இமையஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருவான், அவ யூ ஜவ்விஜுஹும் துக்ரானும் இனாதா, நாடியவர்களுக்கு ஆண் பெண்ணுமாக கலந்தும் தருவான், ஓ எஜாலும் ஐயஸாவு அசிமா, நாடியவர்களை பிள்ளை பேர் இல்லாமலும் ஆக்கி விடுவான். இது நம்ம வேலைங்கிறான்ல, நாளையும் நான் தான் செய்யறேன், ஆம்பளை பிள்ளைய தந்தாலும் நான் தான், பொம்பளை பிள்ளைய தந்தாலும் நான் தான், இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு சேர்த்து தந்தாலும் அதுவும் நான் செய்யற வேலை தான், அறவே தரலன்னா நான் தான் செய்யறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் பாருங்க. அவர் அதன் அடிப்படையில் அல்லாட்ட முறையிடுறாரு, அந்த உருவாகாத சினை முட்டை உருவாகி அவரு குழந்தை உண்டானுச்சா இல்லையா? சின முட்டை உண்டாயித்தானே, கருமுட்டை உண்டாயித்தானே, குழந்தை உண்டாகு, அப்ப அதை அவனால் ஏற்படுத்த முடிஞ்சா இல்லையா? அதனால யாருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இல்லைன்னு மெடிக்கல்ல சொல்லிட்டாங்களோ அவங்க அதோட முடிஞ்சு போச்சேன்னு விரக்தியடைய தேவையில்லை. இது வந்து இது நெசமானு நல்லா செக் பண்ணிக்கிறேன். சும்மா 5 வருஷம் குழந்தை இல்லைன்னு ப்ரோக்ராம் இல்லைன்னு நினைச்சிட கூடாது. இந்த டெஸ்ட் எல்லாம் என்ன செய்யணும், விந்து டெஸ்ட் பண்ணணும், அது மாதிரி வந்து பயாப்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், எல்லா டெஸ்டும் பண்ணி இல்லங்க உங்களுக்கு ரிப்போர்ட்ல இல்ல சாத்தியம் இல்லைன்னு சொல்லி போடா, நீ என்னடா இல்லைங்கிறது, என்னுடைய இறைவனுக்கு முடியும்டான்னு என்ன செய்யணும். அதுக்கு பிறகு டாக்டர் செலவழிச்சிட கூடாது, தெரிஞ்ச கையோட எவன்ட்ட போட்டாலும் இதான் ரிசல்ட். சும்மா வாச்சு என்ன செய்வாங்க, லேவியை தந்து ஏமாத்துவாங்க, ஒரு காலத்துல நடக்காது. ரிசல்ட் இப்படித்தான் வந்துருச்சுன்னு சொன்னா எந்த லேவியா மாத்திர அதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்ட வேண்டியதான். போட்டு என்ன செய்யணும், இறைவா நீ சக்கரையா நம்பி கொடுத்த மாதிரி நீ கொடு, நான் யார்ட்ட போய் கேட்பேன், எனக்கு வேணும் புள்ள அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டார்களே, ஆனால் அல்லாஹ் ஏத்துக்கொண்டானே, ஆனால் இது ஒரு மேட்ரு அல்லாஹ் கிடையாது. அவன் ஆகுண்டு ஆயிட்டு போகுது, ஒரு ஒரு 360 சென்னை முட்டைக்கு ஆகி 3 லட்சத்தை வச்சவனுக்கு இது பெரிய மேட்ரா, 3 லட்சத்தை வச்சிருக்கானான்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றவனுக்கு இது என்ன பெரிய விஷயம்ங்கிற, ஒரு சனை முட்டையை உண்டாக்குறதோ அல்ல 3 லட்சம் உங்களுக்கு ஸ்டோர்ல இருக்குல்ல, அதை ஒன்று கிளப்பி விடுறதானே, அந்த அம்மாவுக்கு கூட ஸ்டோர்ல இருக்குதானே செய்யுது, சக்கரையான கூட ஒய்வு கூட அது இருக்குதான் செஞ்சு, 360 தானே காலியா இருக்கு, நீ உள்ளது இருந்துட்டு தானே இருக்குது, அதுல ஒன்னு வளர்ச்சி விட்டானே சரியா போச்சு விஷயம், அப்படி யாருக்கும் அது வந்திருக்குது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி வந்து அல்லாவுடைய ரொம்ப கலியில் நெருங்கிய நண்பருங்கிறோம், அவருக்கும் எல்லாம் குழந்தை கொடுக்கல, கொடுக்க வேண்டிய வயசுல, எப்ப கொடுக்க வேண்டிய வயசு, ஒரு குழந்தைய போகிறத விரும்புவான், அது ஒரு நடுத்தர வயசு வரைக்கும் விரும்புவான், ஒரு இளைஞராக இருக்கும்போது விரும்புவான், ஒரு நடுத்தரமான வயசு வரைக்கும் விரும்புவான், தள்ளாத வயசு வந்துட்டா அவனுக்கு விரும்பவும் மாட்டான், கிடைக்கவும் செய்யாது, உலகத்துல தானே நடமுறேன், குழந்தையும் கிடைக்காது. அந்த மாதிரி நிலையில வரும் பொழுதுதான் இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யறாங்க, மலக்குவர்கள் வந்து உனக்கு வந்து அல்லாஹ் வந்து பிள்ளையை தர்றதாக நர்ச்சையை சொல்றான். பிள்ளைக்கு மட்டும் சொல்லல, பிள்ளைக்கு நர்ச்சையை சொல்லி பேர பிள்ளைக்கு நர்ச்சை பண்றான், என்ன செய்யணும், பஷர் நாகுப் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குங்கிற புள்ள உனக்கு பிறக்கும், உன் புள்ள வந்து நீ மாதிரி கஷ்டப்படாத ரொம்ப காலத்துக்கு, உமிம் வரா இஸ்ஹாக்கு யாக்கூப், அந்த இஸ்ஹாக்கு யாக்கூப்னு ஒரு பிள்ளைய கொடுப்பாங்க நல்லா. இவருக்கு பிள்ளையை கொடுக்க வரும் பொழுது என்ன செய்யறோம், இப்ராஹிம் நபி தள்ளாத வயசுல இருக்கும் பொழுது மலக்குகள் என்ன செய்யறாங்க, லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வர்றாங்கல்ல, அழிக்க வரும் பொழுது இவங்க போய் அழிச்சு விட்டு அவருக்கு போய் நல்ல செய்தி சொல்லிட்டு நல்லா அனுப்பிடுறான், ஒரு மலக்குக்கு டபுள் டியூட்டி போட்டு அனுப்புறான் அல்ல. அவர் என்ன செய்யறாரு, லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இப்ராஹிம் நபிட்ட வந்து நான் ரெண்டு பர்பஸ்க்கு வந்திருக்கிறோம், ஒன்னு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறான், ரெண்டாவது அங்க போய் ஒரு சில பேர் அழிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. அப்ப இதை சொல்லும் உடனே இப்ராஹிம் நபியுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன என்ன நமக்கு பிள்ளையா, நம்ம இந்த கிழவிக்கு புள்ள பிறக்குமா, அவங்களுக்கு அவங்களுக்கு சந்தேகம். இது அந்த பொம்பளை அப்படி சொல்றாங்க, அலிது என்னது, நான் புள்ள பேர் வேணா, ஆனா அஜூசும், நான் வந்து ஒரு படு கிழவியாக இருக்கிறேன், என்னுடைய கணவர் வேற சரியான கிழவனா இருக்கிறாரு, இந்த கிழவிக்கு இந்த கிழவனுக்கும் பிள்ளையா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நற்செய்தி சொன்ன பிறகு கூட அவங்களுக்கு நம்ப முடியல, ஏன் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு நமக்கு ஒண்ணுமே இல்லையே, மென்சஸும் இல்ல ஒண்ணும் இல்ல, எப்படி புள்ள வரும், அது வாய்ப்பே கிடையாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, திகைத்து போய் கேட்கிறார்கள். அப்ப அல்ல என்ன செய்யறான், கதாளிக்கு அப்படித்தான் நடக்கும் நடக்கும் நம்பிட்டு போவியா, என்ன கேள்வி கேட்டு மலக்கெல்லாம் சொன்னாங்க, தகஜபீரமே நம்புறீங்களா, அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல நீ உனக்கு ஆச்சரியப்படுறியா, இது அல்லாஹ் செய்யறான்னு உனக்கு என்ன ஆச்சரியம்,
நம்ம உருவாகுறது ஆச்சரியம் தான். ஒரு கருமுட்டையை கரெக்டா மாசம் மாசம் வர வைக்கிறது, அதுக்குரிய செட்டிங்களை கரெக்டா பண்றது, அது இல்லைன்னு அதெல்லாம் கழிச்சு விடுறது, எல்லாமே ஒரு செட்டிங் தானே. மிருகத்துக்குள்ள அந்த மாதவிடாய் சுவர் எல்லாம் எழுப்பாம வச்சது, நமக்கு மட்டும் நிக்க ஆரம்பிக்க மனுஷனுக்கு மட்டும் என்ன செய்யறது, ஒரு தடுப்பு சுவர்கள் எல்லாம் போட்டு கிளீன் பண்றது, இப்படி எல்லாம் நமக்கு இருக்கு, எல்லாம் விஷயம் தானே. ஒட்டுமொத்தமாக உயிரின உற்பத்தி என்னதான் புத்திரத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது, நம்பவே முடிய மாட்டேங்குது, அப்படிதான் நடக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இப்ராஹிம் நபிக்கு அப்படித்தான் எல்லாம் கொடுத்தான். அப்ப நம்ம என்ன விளங்கணும், நம்மள்ட எதுவும் இல்லை என்றாலும் மனிதனுடைய மெடிக்கல் மருத்துவத்தால் உண்டாக்க இயலாது, அதான் அதுக்கு அர்த்தம். படைச்சவனால் உண்டாக்க இயலும், படைச்சவனால் என்ன செய்ய முடியும், உண்டாக்க முடியும். எல்லாம் முடிஞ்சு போனாலும் அதுல இருந்தும் என்ன செய்வான், அல்லா உண்டாக்குவான். நம்ம நீ பாக்குறோம் சில ஆறுகள் குளங்கள்லாம் இருக்கிறது, ஆறுல வந்து தண்ணியே வத்தி போயிரும், அஞ்சு வருஷத்துக்கு மழை இருக்காது குளத்துல, அஞ்சு வருஷத்துக்கு ஊர் நிலை இருக்காது, அந்த ஊர்ல மழையே பெய்யாது, அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மழை பெய்யும், ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா மீன் ஓடிக்கிட்டு இருக்கும். அஞ்சு வருஷமா காஞ்சி போன நிலத்துல அதுல உள்ள அந்த முட்டை கிட்டலாம் செத்து போன முட்டையெல்லாம் இருக்கும்ல, அதுக்கு ரூவை கொடுத்து எழுப்பி விட்டுறாங்க, அது முட்டை மீன் எல்லாம் ஓடுத புடிச்சு கொண்டே விடுறாங்க, எல்லாரும் கடல்ல இருந்து கொண்டே விடுறாங்க. இல்ல அந்த ஊர் நீ குளத்துல எல்லாம் வருது, ஆத்துல இருந்து தண்ணி போகக்கூடிய குளங்களும் இருக்கிறது, வெறுமனே மழை தண்ணீர்லயே நிறைய கூடிய குளங்களும் இருக்கிறது. மழை தண்ணீர்ல நிறைய கூடிய குளங்கள்லயும் மீன் வருதா இல்லையா, எங்க மீன் இல்லையா, மீனோட சேர்ந்த மழை பெய்தப்ப வெறும் தண்ணி தானே மழையா ஊத்துது. அப்ப அந்த மண்ணுக்குள்ள வந்து மீன்கள் போட்ட முட்டைகள் இருக்கு பாருங்க, அது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் அது செத்தே போனாலும் அந்த செத்ததுக்கு அவன் என்ன செய்யறான், உசுர கொடுத்து கிளப்பி விட்டு அதை வெடிக்க வச்சு அது மீனாக வெளிவர செய்கிறான். அதனால இறைவனுடைய ராஜ்யத்துல வந்து ஒரு மேற்றே இல்லை, நல்லா நினைச்சுக்கணும், நம்பி கேட்கணும். ஜக்கரியா நபி நம்பின மாதிரி முடி நம்ம என்ன கேக்குறது நடக்காதுங்கிறாங்க, கேட்டு வச்சு பாப்போமே நடந்தான, இப்ப என்ன செய்யணும், உனக்கெல்லாம் இல்லைன்றவாள் எப்படி, உனக்கு நம்பிக்கையே இல்ல, அப்புறம் நீ டெஸ்ட் பண்றியா, நீ எப்படி கேட்கணும், நான் எங்க போய் கேட்பேன், உனக்கு முடியும், நான் வந்து உன்ட துவா செய்வதுல வந்து நான் தளர மாட்டேன், நான் கேட்கத்தான் செய்வேன், எனக்கு புள்ள வேணும், நான் உன்ட கேட்க யார்கிட்ட கேட்பேன், இப்படி கேட்டார் பாருங்க ஜக்கரியா நபி. அந்த மாதிரி கேட்டால் அதுவும் வரும்ங்கிறத இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை வைத்துக் கொண்டு சண்டைகள் போடுவதும் விவாகரத்து அளவுக்கு போவதும் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் என்ன இருக்கு, இன்னைக்கு சமூகத்துல பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம், இந்த குழந்தை விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும். அல்லா நாட்னா குழந்தைய கொடுத்துருவோம், அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு துவா செஞ்சுட்டே இருங்க, எல்லா ரிப்போர்ட் பண்ணிட்டானா இது. அது போக என்ன செய்யலாம், இவனுக்கு எல்லாமே கரெக்டா இருந்து பெண்ணுடைய சைட்ல என்ன இருக்கலாம், அந்த முட்டை உருவாகுதுல, உருவாகக்கூடிய முட்டைகள்ல லட்சம் முட்டை உருவானுச்சுண்டா, லட்சம் பேருக்கு முட்டை உற்பத்தி ஆனா அதுல வந்து லட்சத்துல ஒரு முட்டை வந்து அந்த குழந்தைய ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றதா இருக்கும். நம்மள கோழி போற முட்டை கூடிய முட்டையை பாத்தீங்கன்னா சில முட்டைகள் என்ன செய்யும், கோழி போடுற முட்டையில சின்ன முடியான முட்டையா இருக்கும், இல்ல பெரிய பெரிய முட்டையா போட்டு இருக்கும் போது திரு என்ன செய்யும், சின்னோர் முட்டையா போடும். அல்லது அமுக்கணும் அது உள்ள பந்து மாதிரி இருக்கும், அந்த இருகாம ஓடு இருகாம போடக்கூடிய முட்டைகள்லாம் இருக்கு பாருங்களேன், இப்படி எல்லாம் சில முட்டைகள் வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த கருவை சுமக்கிற அளவுக்கு என்ன இருக்காது சில முட்டைகள். அப்படி இருந்தால் பெண் சைடுல உள்ள கோளாரா இருக்கும் அந்த முட்டை வந்து, அது வந்து உற்பத்தி ஆகுறது முட்டை, ஆனா அந்த முட்டை என்னவா இருக்கிறது இல்ல, அதுக்கு வேண்டிய தகுதியில சக்தியில அது வந்து இருப்பது இல்ல, அது காரணமா இருக்கலாம். அல்லது வந்து பிளாக் ஆயிரும், இடையில அடைப்புகள் ஏதாவது இருந்தால் அந்த உயிரணு நீந்தி போற பாதைகள்ல ஏதாவது இடைஞ்சல் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குமே, ஆனால் இந்த முட்டை போய் என்ன செய்ய, அந்த உயிரணு போய் அந்த முட்டையில போய் ஜாயிண்ட் ஆகாது. இப்படி ஜாயிண்ட் ஆகாம போனாலும் என்னவாயிரே, அப்ப பெண்ணுடைய அது பிரச்சனையா இருக்கும். சில நேரத்துல என்னவாயிரே, இந்த குழந்தை வந்து உள்ள வரைக்கும் போனா கூட அந்த உள்பூச்சி ஏற்பாடு இருக்குல்ல, அதுல என்னமாவது குறைபாடு இருக்குன்னு பொசுக்குண்டு கலைஞ்சு போயிடும். முதல் நாள் போற மாதிரி போகும் முட்டையோட சேர்ந்துக்கிட்டு அடுத்த நாள் பார்த்தா செட்டிங் சரியில்லாம சில பேர் மூணு முட்டை வச்சிருப்பான், எல்லாருக்கும் செஞ்சா கூட சில பேருக்கு என்ன இருக்காது, இந்த உள்பூச்சி எல்லாம் பூச்சி எல்லாம் சேஃப்டி ஏற்பாடு பண்றாங்கல்ல, அதுல ஏதாவது இவங்கள்ட்ட பிசிக்கல் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னா போன முட்டை அது பாடு வெளியே வந்துடும், உருவாகுற மாதிரி தெரியும், அது வந்து விடும். கர்ப்பப்பையுடைய பலவீனம், அப்ப இந்த கர்ப்பப்பையுடைய பலவீனம் இருந்தால் அதுக்கு மெடிசன் இருக்கு. இதெல்லாம் மருத்துவத்தில் உள்ள விஷயங்கள், இதுக்கு தான் வைத்தியங்களை பார்க்கலாம். இயற்கையா உள்ளதுலாம் மட்டும் வைத்தியம் பண்றாங்க, இயற்கையா சாதாரணமா உள்ள அந்த டேட் சரியா இல்லாதனால தாமதமாகிறதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது வைத்தியம் பண்ண வேண்டிய விஷயம். அந்த கர்ப்பப்பையுடைய வாசல்ல அடைப்பு இருந்தாலேயோ அல்லது புற்றுநோய் இருந்தாலேயோ அல்லது வந்து அந்த கர்ப்பப்பையுடைய அந்த உட்பூச்சி சுவர்கள்ல பூச்சிகள் ஏதாவது கோளாறு இருந்தாலேயோ அது மாதிரி சில அந்த கர்ப்பப்பை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அப்ப அவங்களுக்கு என்னவாகும், அது வந்து குழந்தை உண்டாகிறதுல
பஞ்சாயத்து ஏற்படும். இதுதான் குழந்தை இல்லாம போறது காரணம். ரெண்டு பேருக்கு சமமா இருக்கலாம், அதாவது குழந்தை இல்லைன்னு சொன்னா இவனுடைய இந்த தன்மையினாலையும் ஒரு காரணம் இருக்கலாம், அவளுடைய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் காரணமா இருக்கலாம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில வீட்டில் இவனுக்கு இருக்கலாம், சில அவங்களுக்கு இருக்கலாம், சில பேருக்கு அதிசயமா ரெண்டு பேருக்குமே கோளாறு இருக்கும். சில பேருக்கு நினைஞ்சிறேன் இவனுக்கு சரியில்லாம இருக்கும், அவளுக்கும் சரியில்லாம இருக்கும், இப்படிலாம் கூட இருக்கும். இந்த மாதிரிலாம் அவன் இருக்கலாம். என்ன விளைக்கிறேன்னு உடனே குழந்தை இல்லைன்றவன இவர் தான் காரணம்ன்றுகிட்டு குற்றம் சாட்டுறது. இந்த காலத்துல சாட்டை இல்லாது கரெக்டா டெஸ்ட் பண்ணி யாருன்னு தெரிஞ்சிடும். யாருன்னு தெரிஞ்சிட்டா கூட இதுல குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்மள செஞ்சுக்கிட்டோம் இத. இதுல ஒரு ஆள் குறை சொல்றான் தானே செய்யணும். அவரா செய்து கொண்ட வேலையில குறை செஞ்சா அவர் என்ன செய்யணும்? குறை சொல்லலாம். ஒரு ஆள் கருப்பா இருக்காரு, நீ ஏன் கருப்பா இருக்க? நான் என்ன பண்றதுக்கு? நானே கருப்பா ஆகிக்கிட்டேன். அவன் என்னை படைச்சு எப்படி இருக்கேன்? ஒரு குள்ளமா இருக்காரு, நீ குள்ளமா இருக்கிறேன்னா அவன் வேலை என்ன இருக்கு? ஒருவன் குள்ளமா இருக்கிறான், குள்ளமா இருக்கிற அவன் அவன் ஏதாவது பொறுப்பாளியா? கருப்பா இருந்த அவன் பொறுப்பாளியா? வீக்கா இருந்த அவன் பொறுப்பாளியா? அது மாதிரி நில்லுன்னு ரிப்போர்ட் வந்து அவனா பொறுப்பாளி? நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப நம்ம அப்பதான் ஒரு முஸ்லீம் நினைக்கணும். இந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பஞ்சாயத்தை ஆக்கவே கூடாது. ஏன்? அது இறைவனை மீறக்கூடிய ஒரு தன்மை. இறைவன் வந்து நம்ம எல்லா மருத்துவமும் பண்ணுங்க, மருத்துவம் எல்லாம் பண்ணி இந்த லட்சத்துல ஒரு ஆளா நீங்க இருந்துட்டீங்கன்னு வைங்க, லட்சம் பேர்ல ஒரு ஆளா நீங்க என்ன செஞ்சீங்க, இருந்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? சரி, நம்ம மனைவி அந்த மாதிரி இறைவன் படைத்து விட்டான், நம்ம கணவரை அந்த இறைவன் அந்த மாதிரி படைத்து விட்டான், இதை நம்ம சபுர் செய்து ஒன்னு அல்லாட்ட கேட்போம், அவன் நினைத்தால் தந்து விடுவான். அப்படியே தராவிட்டால் கூட நம்ம இந்த உலகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் இல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறைய எல்லாம் நினைஞ்சிருப்பான், கொடுத்துருப்பான். நமக்கு இந்த குறைய கொடுத்துருக்கான் போல இருக்குது. நீங்க புள்ள இல்லங்கிற பெரிய குறையா நினைச்சீங்கன்னா கண் இல்லாத எத்தனை பேர் இருப்பான், அது எவ்வளவு பெரிய குறை? கண் இல்லாம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு நாளைக்கு இருக்க முடியுமா உங்களுக்கு? கண் இல்லாம போச்சுன்னு சொன்னா உலகத்துல என்னமா நமக்கு தெரியுமா? முக்காவாசி சந்தோஷம் அவுட். இவனுதான் இந்த அழகு கிழகு எல்லாம் இந்த கண்ணுனால வர்றது தானே. இந்த கண்ணு மட்டும் இல்லைன்னா எதை மனுஷன் ரசிப்பான்? ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. நாக்கு திங்கிறது மட்டும்தான், வேற ஒண்ணுக்கும் அவனுக்கு என்ன செய்யாது? காதல கேட்கிற சத்தமும் நாக்குல ருசியும் தான் முக்கிய. எல்லா மனிதன் அனுபவிக்கிற எல்லாமே கண்ணுக்காக தானே இருக்குது. அப்படி எடுத்துக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல குறையே இல்லாத மனிதன் யாராவது இருக்கானா? அவனுக்கு எல்லாம் பிள்ளைய கொடுத்துருக்கிற மாதிரி நமக்கு பிள்ளைய தராட்டாலும் நமக்கு வசதியை தந்திருக்கிறான், நல்ல அழகான மனைவியை தந்திருக்கிறான், அழகான கணவனை தந்து ஏதாவது நல்லதுகள் இருக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி குறை உடையவர்கள் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட உள்ள நல்லதுகளை யோசித்துக் கொண்டு இதுக்கெல்லாம் நம்ம சபுர் செய்து கொண்டோமே ஆனால் இதுக்கு அங்க கூலி இருக்குது. என்ன கூலி இருக்கு? மறுமையில இதற்கும் கூலி இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் வந்து அவளுக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளைய கொடுத்து அந்த ஒரு பிள்ளை இறந்து போய் மூணு பிள்ளைய கொடுத்து அந்த மூணு பிள்ளையும் இறந்து போய் வரிசையா ஒன்னா இறந்து போயிடுச்சு, அவள் சபுராக இருப்பாளே ஆனால் அவள் வந்து சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாள். ஆனா கண்டிஷன் என்ன? ஈமான் கரெக்டா இருக்கணும். சிறுக்கு இருக்கலாம், வச்சாலும் போக முடியாது. அதெல்லாம் மற்ற கண்டிஷன் கரெக்டா அடிப்படை விஷயங்கள் சரியாக இருந்து பிள்ளை போய் அதை சபுர் செய்து கொண்டார்களே ஆனால் அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வந்து ஒரு அம்மா எந்திரிச்சு கேக்குறாங்க, மூணு பிள்ளைய பறி கொடுத்தாதான் இப்படியா, ரெண்டு பிள்ளைய பறி கொடுத்தா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்றாங்க? ரெண்டு பிள்ளைக்கும் தான் புள்ள மேட்டர் கிடையாது, நீ சபுர் தான் மேட்டர். இவங்களா நீங்க சபுர் செய்யறே பாரு, அதுக்கு தான் கூலிங்கிறதுனால மூணுன்னு கொண்டு சொல்லிவிட்டாங்க. அவரு கேள்வி என்ன கேக்குறாங்க? மூணு புள்ள மூத்தானதான் அந்த அந்தஸ்து கிடைக்குமா? ரெண்டு புள்ள மூத்தாய் நாங்க சபுர் செஞ்சு அது கிடைக்காது ஆண்டவன ரெண்டுக்கு தாங்கிறாங்க. வளம் நசாலுகானில் வாகிது, ஒரு பிள்ளைய பத்தி நான் கேட்கல, ஒரு ரெண்டோட நிறுத்திக்கிட்டோம்னு சொல்லி ஒரு அறிவிப்புல வருது. அப்ப இதுல என்ன வழங்குது? மூணு பிள்ளையும் கொடுத்து விட்டு மூணையும் எடுத்துட்டாங்கல்ல, அதை சபுர் பண்ணாங்கன்னா அது கூலி இருக்குன்னு சொல்லப்படுதா இல்லையா? குழந்தை இல்லாத அது மாதிரி தானே, கொடுத்து இல்லாம போனா என்ன, கொடுக்காம இல்லாம போனா என்ன? இப்ப இல்ல, நம்ம என்ன பண்ணணும்? அல்ல அவகாசம் யாரெல்லாம் நீ வந்து நீ எல்லாம் கரெக்டா தான் செஞ்சிருப்ப, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனை வச்சிருப்ப, பணத்தை கொடுத்து சோதனை, பணத்தை எடுத்து சோதனை, பிள்ளைய கொடுத்தாலும் சோதனை, பிள்ளைய எடுத்தாலும் சோதனை, ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் சோதனை, ஆரோக்கியத்தை எடுத்தாலும் சோதனை, எல்லாமே சோதனை. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல அவ்வளவும் சோதனை நீங்க விளைக்கணும். இந்த குழந்தை விஷயத்தை புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்து கொண்டு இதனால என்ன இது பெரிய அல்லாஹ் தஆலா என்ன அப்படின்னு போயிருந்தேன். இதெல்லாம் இந்த காலத்துல மருத்துவம்லாம் இருக்கும், ஒருத்தருக்கு ஆறுதல்லாம் சொல்லி எல்லாம் கடைசியா வந்து இந்த பொய் சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உதாரணமா எடுத்துக்கிட்டேன் வச்சுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வருது, வந்தா இதை போய் சொன்னோம்னா டோட்டலாவே அந்த பொம்பளை என்னவாயிருவா, எக்ஸாகி போயிருவா, நமக்கு நில்லு ரிப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னா இருக்குங்கிற மாதிரி காட்டிட்டு போங்க. இப்ப என்ன அதனால இதுல என்ன இருக்குங்கிற நீங்க என்ன செய்ய வேண்டிய இல்ல, இது நீங்க தனியா போய் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு ஆறுதல் சொல்லிக்கிறேன், அல்லா தருமா சப்ராயிரு சப்ராயிரு கொண்டு போயிட்டீங்க, அல்லா நான் தருவான்னு. இதுல என்ன தப்பு கிடையாது? ஏன் ஹதீஸ் அந்த மூணு விஷயத்துல போய் சொல்லலாம்னாங்கல்ல,
அதுல இதெல்லாம் ஏமாத்திரம் என்று கிடையாது. இதெல்லாம் ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சந்தோஷத்துக்காக சொல்றோம், இல்லாட்டி உண்டாக்கிடுவோம் முடியும், நமக்கு உண்டாக்க முடியாது. அது மாதிரி அவளுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு வைங்களா, தனியா போய் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இது சொல்லாம அல்லா தருவாங்க சப்பரா இருக்கீங்கன்னு ஒருத்தர் கொடுத்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு அப்படி கொண்டு போனாலும் தப்பு கிடையாது. அப்ப மேற்று என்னன்னு கரெக்டா விளங்கிட்டோம்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை என்ன இருக்காது, நரகம் ஆகாது. இதை நீங்க எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் எல்லாத்துக்குமே மறுமையில நமக்கு என்ன இருக்கு, ஒரு முள்ளு குத்துனா கூட கூலி இருக்கிறது. என்ன வழங்கி கொள்ளணும், குடும்பத்துல குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை வந்தா ஒரு முள்ளு குத்திருச்சுன்னு வைங்களேன் இருக்கு, அதுக்கு நம்ம கூலி இருக்குது. எப்ப கூலி கிடைக்கும், சபூர் பண்ணாதான் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபல்லி அம்ரில் மூமினி, மூமின்களுடைய காரியத்தை நினைத்து நான் ஆச்சரியப்படுறேன். ரசூல்லா சொல்றாங்க என்ன ஆச்சரியமா இருக்கிறது, அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, நல்லது நடந்தும் என்ன செஞ்சிடறான்னா அல்லாஹ் நன்றி செலுத்திடுறான். நன்றி செலுத்தணும்னா அதுக்கு நன்மை எழுதப்பட்டது. அல்லது துன்பம் ஏற்படுதுன்னு வைங்க, அவன் என்ன செய்யறான், இன்னால் இல்லாஹ் இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லி சபுரு பொறுமையா கையாளுறான், அது நன்மையா போய்கிடுது. அப்ப மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நன்மை ஏற்பட்டாலும் அது மறுமையில் நன்மைதான், தீமை உலகத்துல தீமை ஏற்பட்டாலும் மறுமையில் நன்மைதான். இப்படி குடும்பங்கள்ல கரெக்டா புரிந்து கொண்டார்களே, ஆனால் இந்த புள்ள இல்லாத காரணத்தினால வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை என்னவாயிரேன், சால்வ் ஆகி போய்விடும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த குடும்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, குழந்தைக்காகத்தான் நம்ம கல்யாணம் பண்றோம், குழந்தை வேணுங்கிறது தான் பண்றோம். ஆனால் அது குழந்தை வந்து வேணுங்கிற காரணத்தை வைத்துக் கொண்டு இறைத்தன்மையை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப என்ன செய்யறது, இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் உண்டாயிரும் சொல்ல முடியுமா, அப்ப இவளை விட்டு இன்னொரு தேதி கல்யாணம் பண்ணா கண்டிப்பா புள்ள உண்டாயிரும் சொல்ல முடியுமா, இந்த மாப்பிள்ளை விட்டு இன்னொரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா உண்டாயிரும் சொல்ல முடியுமா, அவன் ஒருத்தர் டிசைட் பண்றான்ல அப்படிங்கறத அடிப்படையும் மனசுல வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், நமக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் நினைஞ்சாங்க பிரச்சனையாயி ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, எவ்வளவு சொல்லி கேட்கல, கடைசியில பார்த்தா இவரும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி புள்ள பத்துட்டாரு, அந்த பொம்பளையும் வேற ஒரு பிரச்சனை கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பத்திருச்சு, ரெண்டு பேரும் என்ன இல்லன்ற ஆளுக்கு எதுக்குன்னா, இது அல்லா நாடுமோ நடக்கக்கூடிய ஒரு காரியம், இதை வழங்கிக் கொள்ள வேண்டும்.